வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது நம்பிய பொருள் இனவே தன்மை நிர்மாணத்துக்கு மேஜர் பார்க்க போறோம். அந்த மேட்டர் இதுல பார்த்தோம்னா நாம ஏற்கனவே புள்ள என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐந்தினுடைய கருப்பொருளை பார்த்தோம். 14 வகைகள் இருக்கு. 14 நம்பறாங்க ஒவ்வொரு இடத்துக்கு 14 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. கடவுள் இருந்து மக்கள் வரைக்கும், அதுக்கப்புறம் செல்வ தொழில், அங்கிருக்கிற விலங்குகள், பறவைகள் அனைத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐந்து இடங்களுக்கும் பிரித்து காட்டினாங்க. அது கருப்பொருள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறிப்பொருள் பற்றி பார்க்க போறோம். ஏற்கனவே என்ன பண்ணாங்க ஐந்து நிலைகளுக்கு இம்பார்டன் என்ன அப்படின்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முதல் பொருளை பார்த்தோம், நிலவும் பொருளும் பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா கருப்பொருளை பார்த்தோம். மூணாவது நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாவுடைய உரிப்பொருளை நம்ம பார்க்க போறோம். அப்ப உரிய அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிய பலம் ஒடுக்கம் என்பதுதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. உரியனா அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய ஒழுக்கல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. இந்த உணர்தலும் பிரிதலும் இருத்தலும் ஊழல் இரங்கல் இவற்றின் நிமித்தமும் என ஆங்கு எய்திய குறிப்பொருள் ஐயு வகைத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. அப்ப ஐயு வகைத்தே அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐயா ஐந்து பத்து வகை சரியா. ஆனா இது ஐந்து தானே இருக்கு எப்படின்னா பத்து சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தா இந்த உணர்தலும் கொடுத்தாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கூடிய கருப்பொருள் இது குறிப்பொருள் இது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதையே இரண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா உணர்தலும் ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது வகைகள் எத்தனை போனால் ரெண்டே வகை தான் அகத்தனையில் என்னென்ன
இருக்கை போல் வழக்கும். அப்ப கழுகு அப்படின்னா என்ன திருடுதம் சரியா? எப்பனா திருமணத்துக்கு முன்பு நடக்கக்கூடிய நிகழ்வு. கழுகு அப்படின்னா திருமணத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வு. இது ரெண்டும் கைக்கிலே